மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய வகுப்பில் இயல் எட்டில் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியத்தில் அறம் என்னும் உரைநடை பகுதியில் அமைந்துள்ள கருத்துக்களை இன்றைய வகுப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இதில் நுழையும் முன் குறித்த கருத்துக்களையும் அதனைத் தொடர்ந்து அறம் சார்ந்த செய்திகளாக வணிக அறம், அரசியல் அறம், போர் அறம், கொடை அறம், உதவி அறம், வாய்மை அறம் போன்ற செய்திகளை சங்க இலக்கியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். மாணவர்களே, அறம் அப்படின்னா என்ன? அறம் அப்படின்னாலே நல்ல செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொய் கூறாதிருத்தல், பிறருக்கு தீங்கு செய்யாதிருத்தல், பிறர் பொருளை கவராதிருத்தல், பிறர் பொருளை கவராதிருத்தல், அன்பு கொள்ளுதல், இரக்கம் கொள்ளுதல், ஈகை செய்தல் போன்ற நற்செயல்களையே அறம் என்று கூறுகிறோம். நம்முடைய பாடப்பகுதி சங்க இலக்கியத்தில் அறம். இப்போ சங்க இலக்கியம் அப்படிங்கிறது எது? சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்களே சங்க இலக்கியங்கள் என்று கூறுகிறோம். அவை எட்டு தொகையும் பத்து பாட்டும் என்பனவாகும். இவற்றை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று நாம் கூறுகிறோம். இதற்கு பிறகு தோன்றிய இலக்கியங்கள் சங்கம் மருவிய காலம், சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் சங்கம் மருவிய காலம் என்று கூறுகிறோம். அந்த இலக்கியங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று நாம் கூறுகிறோம். தமிழர்கள் வாழ்வியலுக்கே இலக்கணம் வகுத்தவர்கள். அவருடைய வாழ்வியலுக்குண்டான இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழ்வது சங்க இலக்கியம். அத்தகைய சங்க இலக்கியத்தில் இடம்பெறும் அறம் சார்ந்த செய்திகள் பற்றி கூறுகிறது இந்த பாடப்பகுதி. தமிழர் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர். இல்வாழ்க்கையை அற வாழ்க்கையாக கொண்டனர். உலகே பரிசாக கிடைத்தாலும் பழிதரும் செயல்களை செய்ய மறுத்தனர். இதனையே புறநானூறு, புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். அதாவது புகழ் வரும் என்றால் தம்முடைய இன்னுயிரையும் கொடுப்பவர்கள், பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் பரிசாக கிடைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதனை புறநானூற்றில் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி கூறியிருப்பார். சங்க காலத்தில் அறத்தை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர். சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம். பல்வேறு வகையான சமயங்களில் அறம் சார்ந்த செய்திகள் இருக்கும். ஆனால் அத்தகைய சமய கலப்பிடம் இல்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம்தான் சங்க காலம். அத்தகைய சங்க காலத்தில் இருந்த அறச்செய்திகளே இன்றைய பாடப்பகுதி. மாணவர்களே, மனிதன் தனியானவன் அல்லன். அவன் சமூக கடலின் ஒரு துளி. அவனுக்குள்ளே சமூகம், சமூகத்துக்குள்ளே அவன். இப்போ மனிதன் என்பவன் தனியானவன் அல்லன். இப்போ சமூகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கடலினுடைய ஒரு துளியானவன் தான் மனிதன். மனிதனுக்குள்ளே சமூகமும் சமூகத்திற்குள்ளே மனிதனும் ஒன்றோடொன்று கலந்திருக்கின்றன. மனிதன் எல்லாரோடும் எல்லாவற்றோடும் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை இணைத்து கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய மகிழ்ச்சி பெருகுகிறது. இந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்க வேண்டுமென்றால் அனைத்தையும் ஊடுருவிச் செல்லும் பொது விதியான அறத்தை மனிதன் ஏற்க வேண்டும். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பர். சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று நாம் கூறுகிறோம். அவற்றில் பல்வேறு வகையான நீதி நூல்களும் இடம்பெற்றிருக்கும். அறநெறிக்கால அறங்கள் சமயம் சார்ந்தவை, ஆனால் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்ட் கூறுகிறார்.
அந்த வகையில் சங்ககால வாழ்க்கையில் இருந்து உருவான அறங்களே சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றுள்ளன. சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல. சமயங்களும் அவற்றினுடைய நோக்கமும் அல்லது சமயம் சார்ந்த இலக்கியங்களிலும் அறம் சார்ந்த செய்திகள் இடம்பெறும். ஆனால் சங்க இலக்கிய அறங்கள் அவற்றை சாராதது. அவை இயல்பானவை. இயல்பாகவே அறிந்து கொள்ளும் முதல் தரமான அறமே சங்க இலக்கிய அறங்கள். மாணவர்களே, அத்தகைய அறம் சார்ந்த செய்திகளில் இன்றைய வகுப்பில் நாம் அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை பற்றியும் அரசியல் அறம் குறித்த செய்திகளையும் அறங்கூர் அவயம் பற்றிய செய்திகளையும் போர் அறம் குறித்த செய்திகளையும் பற்றி இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை, வணிக அறம். மாணவர்களே, வணிகம் என்பது பொருளாதாரத்தை தேடுவதற்கான ஒரு செயல்பாடு. அதில் அறம் இருக்க முடியுமா? அதில் இறைவனோடு மனிதனை நெருங்க வைக்கும் அம்சம் இருக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியும் என்பதையே வலியுறுத்தும் இத்தகைய சங்க காலத்தினுடைய வணிக அறம். அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது. இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு கூடாது என கூறப்பட்டது. இப்போது பயனை எதிர்பாராமல் செய்கின்ற அறத்தை பற்றி புறநானூற்று பாடலில் ஆய் அண்டிரன் என்ற வள்ளலை பற்றி ஏனிச்சேரி முடமோசாரியார் கூறுகின்ற ஒரு பாடல், இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்போ நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது என்பது இதில் உணர்த்தப்பட்டுள்ளது. ஆய் அண்டிரன் அப்படிங்கிறவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவர். கடையேழு வள்ளல்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதியமான் நெடுமான் அஞ்சி, வேள் ஆய் அண்டிரன், வல்வில் ஓரி, மலையமான் திருமுடி காரி, கண்டீர கோப்பிரு நள்ளி, பாரி வையாவிக்கோ பெரும்பேகன். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஆய் அண்டிரன் நோக்கமின்றி அறம் செய்வதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் ஏனிச்சேரி முடமோசாரியார் தன்னுடைய பாடல் மூலமாக வலியுறுத்தியிருப்பார். வள்ளுவரும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் என்ற குறளின் மூலமாக பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும் என்று கூறியிருப்பார். பட்டினப்பாளையும் கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைபடாது பல பண்டம் பகிர்ந்து வீசி என்ற பாடலின் மூலமாக வாணிகம் செய்பவர்கள் இந்த பொருளிற்கு இந்த விலை, இதன் மூலமாக எனக்கு கிடைக்கின்ற லாபம் இவ்வளவு என்று எழுதி வைத்து விற்பார்களாம். அத்தகைய அறம் சார்ந்த வாணிக அறம் சார்ந்த செயல்களில் ஈடுபட்டவர்கள் பண்டைய தமிழர்கள். இதுவல்லவா மிகச்சிறந்த அறம்? இன்றைய காலகட்டத்தில் இது போன்று வாணிக அறம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை என்ற பதிலே இருக்கும். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நூடுல்ஸ் என்ற உணவுப் பொருள் குறித்த சர்ச்சையும், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கால்பந்து வீரர் ரொனால்டோ அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது கொக்கோ கோலா என்ற குளிர்பானத்தை தள்ளி வைத்துவிட்டு தண்ணீர் பாட்டிலை அருகில் எடுத்து வைப்பார். இதன் மூலமாக அந்நிறுவனம் மிகப்பெரிய இழப்பை சந்தித்ததாக நாம் செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு முழுமொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த வாணிகத்தில் அறம் சார்ந்த செயல்கள் இல்லை என்பதே. அடுத்து அரசியல் அறம் பற்றி பார்க்கலாம். சங்க பாடல்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன. அறநெறி முதற்றே அரசின் குற்றம், அறநெறி பிழையா திறநெறி மன்னர், மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. செங்கோல் வளையாத செங்கோல், அதே போன்று வளையாத அந்த செங்கோல் ஆட்சியை புரிபவன்.
அந்த செங்கோலானது வளையாமல் நேராக இருக்கும். இப்போ அந்த செங்கோல் போன்ற அந்த நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு உதாரணமாக பல மன்னர்களை பற்றி நாம் சொல்லலாம். உதாரணமாக சிலப்பதிகாரத்தில் வரும் பாண்டிய மன்னனும் கோவலனுக்கு தவறான நீதியை வழங்கியதை அறிந்தவுடனே மாய்ந்ததும் மனுநீதி சோழனுடைய மகன் சிறுவயது மகன் சென்ற தேர் சக்கரத்திலே ஒரு கன்று சிக்கி இருந்தது. அதனை அறிந்த தாய் பசுவானது அரண்மனைக்கு சென்று ஆராய்ச்சி மணியை அடித்ததும் அந்த பசுவிற்கு நீதி வழங்கும் பொருட்டு தன்னுடைய இன்னுயிரியே மாய்த்த செய்திகளும் நேரிய செங்கோலாட்சிக்கு உதாரணமாக நாம் கூறலாம். நீதி தாண்டி நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனினுடைய கடமையாக சொல்லப்பட்டது. காவிரி நீரானது வீணாக கடலிலே கறக்கிறது என்ற செய்தி அறிந்த கரிகால் சோழன் கல்லணையை கட்டினார் என்ற செய்தி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக நிலவளம் பெருகி உணவு பெருக்கம் அதிகரிப்பதும் அவர்களுடைய கடமையாகவே காணப்பட்டது. மேலும் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன்புதி பசுங்குடையார். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர். அதை பற்றி பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சியும் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது. அத்தகைய அமைச்சர்கள் மக்களினுடைய நிறை குறைகளை அறிந்து அதை பற்றி ஆலோசனைகளை அரசனுக்கு வழங்குவர். செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனாரும் போற்றுகிறார். மேலும் அறங்கூர் அவையும் பற்றிய செய்தியும் அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறும் அவையும் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்கிறது புறநானூறு. உறையூரில் இருந்த அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடப்படுகின்றன. மதுரையில் இருந்த அவையம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அங்குள்ள அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது. மன்னர்களே, இந்த அறங்கூர் அவையம் அப்படிங்கிறது இன்றைய நீதிமன்றத்திற்கு ஒப்பானது. பழைய காலத்தில் இருக்கின்ற அந்த அறங்கூர் அவையம் அப்படிங்கிறது அறத்தை நிலைநிறுத்துவதற்கு துலாக்கோல் போல அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாமல் நடுநிலை மிக்கதாக அது இருக்கும். மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரும் அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து ஞமன்கோல் அன்ன செம்மைத்து ஆகி சிறந்த கொள்கை அறம் கூறு அவயம் என்ற பாடலின் மூலமாக நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சமும் நமக்கு நியாயம் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அந்த வருத்தமும் சாதகமாக கிடைத்தால் அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம் என்ற அந்த ஆசையும் அந்த அவயத்திற்கு முன் செல்லும் பொழுது இருக்கும். ஆனால் அந்த அவயத்திற்கு வந்தால் அந்த உணர்வுகள் எல்லாமே நீக்கப்பட்டு விடும். ஒரு துலாக்கோலை போல நடுநிலையில் நின்று ஒரு சிறப்பான நியாயத்தை நீதியை சொல்லும் ஒரு மன்றமாக அறங்கூர் அவையம் இருக்கும் என்பதையே மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி பாடலின் மூலமாக கூறியிருப்பார். அடுத்தது போர் அறம் பற்றிய செய்திகளை குறித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். போர் அறம் என்பது வீரமற்றோர் புறமுதுகிட்டோர் சிறார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது. அதாவது வீரம் இல்லாதவர்களையும் சரி போருக்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடியவர்களுக்கும் சரி சிறார்களுக்கும் முதியோர்களுக்கும் எதிராக போர் செய்யாமையை குறிப்பதே போர் பற்றிய அறமாக கருதப்படுகிறது. போரினால் பாரதமே அழிந்த செய்தியை மகாபாரதம் எடுத்துரைக்கும். அத்தகைய போரின் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர்
புதல்வரை பெறாதவர்கள் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடல் கூறுகிறது. ஆவும் ஆணியல் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியிடையோரும் தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வரை பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுவதும் நும் மரண் சேரும் என்ற பாடல் மூலமாக போர் தொடங்கும்போது அறநெறியுடன் போரை தொடங்கினர் அப்படிங்கிற செய்தியையும் இந்த பாடல் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். மாணவர்களே, சங்க இலக்கியத்தில் அறம் பற்றிய இன்றைய வகுப்பில் அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை குறித்தும் அரசியல் அறம் குறித்தும் அறங்கூர் அவயம் குறித்தும் போர் அறம் குறித்தும் சங்க இலக்கியத்தில் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். மீதமுள்ள கொடை அறம் மற்றும் உதவி அறம் அதனைத் தொடர்ந்து வாய்மை அறம் குறித்த செய்திகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.